ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்வி தமிழ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஆடி மாதம் அப்படின்னாலே கூழ் ஊற்றுவாங்க, அதுவும் எங்கள் அம்மா வீட்டு சைடு எப்போவுமே வருஷம் வருஷம் ஊற்றுவாங்க. ஸோ இன்றைக்கி ஆடி ஒன்று கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அப்படின்றதுனால ஃபஸ்ட்டேவே நாங்கள் ஊற்றிட்டோம். ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே இதில் நிறையா டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கூழ் ஊற்றுறீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூழ் ஊற்ற போகிறோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சண்டே தான் கூழ் ஊற்றணும். சண்டே கூழ் ஊற்றினாலும் ஃப்ரைடேவே வந்துட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலைலாம் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு. கேழ்வரகு கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து 2 கிலோ. இது எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரை கிளாத் போட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு துணி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் துணியே, ஒரு நல்லா சுத்தமான துணியாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது சாமிக்கு போடணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ அது காய ஆற வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். மிஷினில் கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு கூழ் ஊற்றுறதுக்கான அரைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பதத்தில் அவங்க வந்துட்டு அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரைடே நைட்டு. ஸோ இப்போவே வந்துட்டு கூழ் கரைச்சி வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு சண்டே ஊற்றும் போது புளிக்கும். ஸோ அம்மா வந்துட்டு குருணை எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற ஃபுல் மாவையும் இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஜலிச்சு வச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கரைச்சணும். இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வெறும் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணணும். சுடு தண்ணி அப்படிலாம் எதுவும் கிடையாது. நார்மல் நீங்கள் வந்துட்டு பச்சை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கட்டி முட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். பிகாஸ் கேழ்வரகு உங்களுக்கு தெரியும், கரைச்சிச்சினாலே ஒரு மாதிரி கட்டி புட்டிவாக வரும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பானையில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் தடவி வேப்பிலையை சுற்றி சாமியில் சாமி கும்பிட்டு கற்பூரை ஏற்றி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட்டு இந்த மாதிரி வச்சிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அதாவது சாட்டர்டே ஈவினிங்கு. ஸோ சாட்டர்டே ஈவினிங் தான் கூழ் காய்ச்ச போகிறோம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி நொய் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த அரிசியை வந்துட்டு ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு 1/2 hour முன்னாடி. இந்த தண்ணி கொதித்த பிறகு அந்த அரிசி அதில் ஆட் பண்ணோம். பட் சாரி, அந்த கிளிப் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அதை ஆட் பண்ண முடியல, அதனால தான் நான் சொல்லிட்டேன். பச்சரிசி நொய் அரிசி வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பிகாஸ் ஒரு சில பேருக்கு கூழில் நிறையா அரிசி இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ எங்களுக்கெலாம் வந்துட்டு கூழ் நிறையா இருந்துட்டு சாப்பாடு கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அம்மா 1/2 கிலோ தான் ஆட் பண்ணாங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் 1 கிலோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டு வேகணும். சாப்பாடு எப்படி நம்ம வேகணும் அதே மாதிரி இந்த நொய் அரிசி வந்துட்டு ஃபுல்லாக வேகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அது வெந்துட்ட பிறகு அதாவது ஃப்ரைடே நைட்டு கூழ் காய்ச்சி வச்சாங்கள்ல அந்த கூழ் பாருங்கள், ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு, நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை எடுத்து அந்த கூழோடு வச்சு இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த நொய்ய அரிசி நல்லா வெந்துருச்சு. வெந்துட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூழ் காய்ச்சணும். இது வந்து ஒருத்தவங்க கிண்டணும், ஒருத்தவங்க ஊற்றணும். அப்போ தான் வந்துட்டு கட்டி ஆகாது, சட்டுன்னு கட்டி ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு அம்மா ஃபுல்லாக கூழ் ஊற்றுவாங்க, தம்பி வந்து ஃபுல்லாக கிண்டுவான். ஸோ இந்த மாதிரி விடாமல் கிண்டுங்க. பிகாஸ் விட்டிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு அடி பிடிச்சிரும், டக்குன்னு கட்டி ஆகிடும் கேவரது. ஸோ அதனால தான் ஒருத்தவங்க ஊற்ற ஊற்ற ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இது வந்துட்டு கட்டி ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். நான் கரெக்டான பதம் சொல்கிறேன், அது வெந்துருச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கேழ்வரகு ஊற்றி கிண்டும்போது அனலை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 2 கட்டை எடுத்து வெளியே போட்டுருங்க. பிகாஸ் அனல் கம்மியாக இருக்கணும். அனல் அதிகமாக இருந்தால் சீக்கிரமே வந்துட்டு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1/4 hour கிட்ட ஆகிடுச்சு. 1/4 hourல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் வந்துட்டு அம்மா, இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா வீட்டில் அதெல்லாம் பண்ணுற வழக்கம் இருக்குது. பட் என்னோடய மாமியார் வீட்டில் அதெல்லாம் கிடையாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் புதுசாக
ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக இந்த மாதிரி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எங்களுக்கு நியர்பை பெரியபாளையம் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நிறையா பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரியபாளையம்மன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அங்கே இருக்கிற சாமிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கூழ் காய்ச்சி ஊட்டுவாங்க. நாங்கள் வந்துட்டு வீட்லேயே அவங்க படம் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்காக இது வந்துட்டு வீட்டில் காய்ச்சி எப்போவுமே வருஷம் ஆனால் இந்த மாதிரி ஊற்றுவோம். எவ்ரி இயர் என்ன ஆனாலுமே சரி ஊற்றிடுவோம். அதே மாதிரி இதெல்லாம் ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்று ஆடி ஃபஸ்ட்டு வீக் ஊற்றணும், அப்படி இல்லையா தேர்ட் வீக் ஊற்றணும், அப்படி இல்லைனா ஃபிஃப்த்து வீக். ஸோ இந்த மாதிரி ஒத்தப்படையில் தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரெட்டப்படையெல்லாம் ஊற்றுறதை விட. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னு நீங்கள் ஒரு வாரம் ஊற்றுறீங்க அப்படின்னா எல்லா வருஷமும் அதே மாதிரி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கேழ்வரகு தேவையான உப்பு எடுத்துக்கலாம். உப்புலாம் வந்து அம்மாலாம் கை பக்குவத்தில் தான், ஸோ பார்த்து கையால் அளந்து போடுறது தான், அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக இவ்வளோ ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல, கையால் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா வந்துட்டு மறுபடியும் கிண்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆடி மாதம் அந்த கூழ் ஊற்றுறது அப்படின்னாலே வீட்டில் வந்து ஒரு ஃபெஸ்டிவ் அளவுக்கு ஒரு ஃபீல் வந்துடும், அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சாட்டர்டே நைட்டு இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவாங்க. ஸோ அதையும் ஃபுல்லாக பறித்து வச்சுட்டோம். சும்மா நாளில் இந்த முருங்கைக்கீரை பறிக்கிறது அப்படின்னாலே செம்ம சங்கட்டமாக இருக்கும், பட் சாமிக்குன்னு செய்யும்போது நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே நல்லா உரித்து வச்சுட்டேன். நான் தான் அதை பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்து கூழ் நல்லா வெந்துருச்சு. ஸோ கூழ் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா கையில் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு இதை தொட்டு பார்க்கணும். இந்த கூழை ஒட்டக்கூடாது. ஸோ கையில் ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டான பதத்தில் உங்கள் கூழ் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை கூழ் ஊற்றுறதுக்கு அதே மாதிரி வெங்காயமும் தேவை. அதாவது ஃபுல்லாக கட் பண்ணி வைக்கல, மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறது மட்டும் ஜஸ்ட்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சிட்டாங்க அம்மா. இது வந்துட்டு பண்ணக்கூடாது தான், பட் காலில் நிறையா ஒர்க் இருக்குது, இது இல்லாமல் நிறையா கருவாட்டு குழம்பு எல்லாமே செய்யணும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம். ஒரு நாள் அப்படி பண்ணுறது எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டோம். அது இல்லாமல் கருவாட்டு குழம்புக்கு இந்த மாதிரி மொச்சக்கொட்டையும் போடுவாங்க. ஸோ அதையும் நைட்டே ஊற வச்சுட்டா காலில் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு மொச்சக்கொட்டையை இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. அது இல்லாமல் கருவாடும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்துட்டு அம்மா எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ என்ன கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நேம் வந்துட்டு எனக்கு தெரில, பட் நீங்கள் கருவாட்டு கடையில் போயிட்டு கூழ் ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னீங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ஓரம் வந்து பார்த்திங்கன்னா காலைல துவைச்ச துணியெல்லாம் அப்படியே இருக்குது. சரி அதையும் முடிச்சிடலாம் அப்படின்றத தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்குள்ளாக காய்ச்சி முடித்தாச்சு. காய்ச்சி முடித்து சாமி படத்துக்கு கீழே ஒரு ஓரமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. கீழே கறியாக இருக்கும், ஸோ அதனால் கீழே ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங், அம்மா 4 மணிக்கே எழுந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கோலை வந்து பார்த்திங்கன்னா நான் தான் போட்டேன், இருட்டுனால அந்தளவுக்கு வந்துட்டு கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நானும் கோலம் போட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்தோடனே பார்த்தா அம்மா என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு வந்து பார்த்துருந்தேன். அந்த நேற்று பறித்த கீரையெல்லாம் அலசிட்டுருந்தாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பச்சரிசி செய்வாங்க, பச்சரிசி பொங்கல். இதுன்னு நான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். கூடவே வந்துட்டு சைடில் டீயும் அங்கே வேகுது. ஸோ டீ குடித்தா தான் நம்மளால் வந்துட்டு வேலை செய்ய முடியும், அதாவது எனக்கு இல்லை அம்மாவுக்கு. ஸோ நான் வந்துட்டு டீ காஃபி எடுத்துக்க மாட்டேன் அம்மாவுக்கு. முருங்கைக்கீரை இங்கே பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு காய்கறி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சௌரியம், நீங்கள் என்னென்ன காய்கறி போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டு அதாவது கத்திரிக்காய், முள்ளங்கி, வாழைக்காய், கருணக்கிழங்கு, மொச்சக்கொட்டை, கருவாடு, இந்த முருங்கைக்காய், இந்த மாதிரி 5 வகை காய்கறியை வந்து போட்டு செஞ்சோம். போட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா
கருவாட்டு குழம்பு காய்ச்சறதுக்கு இது பட்டோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேற்று செஞ்சு வச்சோம்ல கூழை, அதில் அம்மா வெங்காயமும் தயிரும் நைட்டே உர ஊற்றி வச்சிட்டோம். அது ரெண்டையும் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கிண்டணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிண்டிப்பாங்க, பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஃபுல்லாக இதிலே தயிர் வெங்காயம் ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி வச்சுப்போம். பிகாஸ் வந்து வாங்க வரும்போது ஒரு ஒரு டைமும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல, ஸோ அதனால தான் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்போவே தயிர் ஊற்றி எல்லாமே போட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம், சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. சுடுதண்ணி அந்த டைமில் இது பண்ண முடியல அப்படின்னா பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்துட்டு கட்டியாக குடிக்கிறத விட கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் அம்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டிகிட்ருக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு வச்சதை விடவே, அதாவது சாட்டர்டே நைட் வச்சதை விடவே வந்து பார்த்திங்கன்னா சண்டே பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கட்டியாகவே ஆகிடுக்கும். ஸோ அதனால தான் ஸோ ஃபுல்லாக கிண்டி முடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சிட்டு இருந்தாங்கள முருங்கைக்கீரை, அது ஃபுல்லாகவே வந்துட்டு தயாராகிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியல் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சாமிக்கு படைக்கும்போது வைக்கணும். இங்கே வந்துட்டு வேப்பிலை தோரணமும் தம்பி ஃபுல்லாகவே கட்டி விட்டுட்டான். வேப்பிலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாசலில் கட்டுறது அவசியம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா துள்ளு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சரிசியும் வெல்லமும் போட்டு மேலே வேப்பிலை போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுருப்பாங்க. கூடவே நம்ம செஞ்சு வச்சுருந்த பச்சரிசி பாருங்கள் வெந்துருச்சு. இது வந்துட்டு பச்சரிசியில் தான் செய்யணும், நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செய்யவே கூடாது. ஒரு முறம் எடுத்துக்கோங்க, முறத்தில் இந்த மாதிரி வேப்பிலெலாம் இது பண்ணி இது வந்து பிடிச்சி வைக்கணும். இது வந்து கண்டிப்பாக ஒத்தப்படியாக தான் வைக்கணும். 5, 7, 9, 11 இது எல்லாமே வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம. ஸோ உங்களோட ஏரியாவில் எவ்வளோ கூட்டம், எந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரிசி, இந்த அரிசி எடுத்து கொஞ்சம் சூடு ஆறின பிறகு செய்யுங்க. சூடாக செஞ்சால் கண்டிப்பாக கை ரொம்ப கொதிக்கும். ஸோ ஃபுல்லாகவே இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சி வச்சுட்டு இது மேலே வந்துட்டு ஒரு துண்டு வெல்லம் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வெல்லம் வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு சைடில் சைமல்டேனியஸாக ரெடி ஆகிடும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, கூழ் ரெடி ஆகிடுச்சு, கீரை ரெடி ஆகிடுச்சு, துள்ளுமாவும் ரெடி ஆகிடுச்சு, ப்ளஸ் அந்த உருண்டையும் தயாராகிடுச்சு, கருவாட்டு குழம்பு எல்லாமே தயாராகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். பழம் வந்துட்டு உங்களோட வசதிக்கேற்ப நாங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு பழம் மட்டும் வச்சுக்கிட்டோம். சாமி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சுட்டு புதுசாக ஏதாச்சும் அன்றைக்கி புடவை அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ அப்படியே வைக்கிறத விட இந்த மாதிரி அழகாக கட்டின மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த மாதிரி பண்ணேன். 3 இலை போடுவாங்க, அதாவது நம்ம செஞ்சிருந்த கூழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சரிசி, கருவாட்டு குழம்பு, கீரை எல்லாமே வந்துட்டு வச்சு படைச்சி சாமி கும்பிடுவாங்க. ஸோ சண்டே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஃபுல்லாக நல்லா மழை நிறைவாக சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு அன்றைக்கி மதியானமும் நாங்களே கூழே குடிச்சிட்டோம். ஸோ கூழு கருவாட்டு குழம்பு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். நார்மலாக நம்ம கருவாட்டு குழம்பு வச்சா அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் வராதுன்னு சொல்ல முடியாது. கருவாட்டு குழம்பு எப்படி சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம சாமிக்கு அந்த கருவாட்டு குழம்பு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நாங்களுமே சாப்பிட்டு இங்கே அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நைட்டு. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கும்பம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சு போடுவாங்க. நான் அதெல்லாம் வந்துட்டு டீட்டெயிலாக எடுக்கலை, பிகாஸ் நிறையா வந்துட்டு ஒர்க்கு அம்மா மட்டும் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வீடியோவும் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை. கொழுக்கட்டையில் அதாவது விளக்கேற்றுவாங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நான்வெஜ் தான் செய்வாங்க. சாப்பாடு வச்சுருக்காங்க, கூடவே வந்து பார்த்திங்கன்னா மதியானம் வச்ச கருவாட்டு குழம்பு அது தனியாகவே செப்பரேட்டாக எடுத்து வச்சுருவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல், ஸோ இந்த மாதிரி எறா, ஃபிஷ்ஷு, எக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக செஞ்சு கொழுக்கட்டை கண்டிப்பாக வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சு 3 படையில் இந்த மாதிரி போடுவாங்க. அதாவது இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு கிடையாது, அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம்.
ஸோ இதை நான் ஃபுல்லாகவே ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போடுறதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் சமைச்ச எல்லாமே எச்சப்படாமல் ஃபுல்லாகவே வந்துட்டு நைட்டு கும்பம் போட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுலாம். கூப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டேலாம் நேற்று கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்கே 7 மணி ஆகிடுச்சு, அப்போ தான் சாப்பிட்டோம். ஸோ அன்றைக்கி பொழுது வந்து பார்த்திங்கன்னா சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு, ரொம்பவே வந்துட்டு பாசிட்டிவாக நல்லா ஹாப்பியாக மனநிறைவாக சாமி கும்பிட்டோம். ஸோ அது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ஃபுல்லாக அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகிட்டோம், ஃபுல்லாக சாப்பிட்டு படுத்துட்டோம். ஸோ அன்றைக்கி சண்டே இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் வந்து பார்க்கலாம். பாய்.